صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குழந்தை செல்வங்கள் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட சன்மானங்கள், இறைவன் நமக்கு தந்த கொடைகள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டினார்கள். இன்ன அவுலாதக்கும் ஹிபத்துல்லாஹிலக்கும், உங்களுடைய குழந்தை செல்வங்கள் இறைவனால் உங்களுக்கு வழங்கப்பட்ட கொடைகள் என்றார்கள். இந்த ஹதீஸ் பைஹக்கையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது கொடைதான் என்பதற்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டால், நபிமார்களெல்லாம் இறைவனிடத்திலே குழந்தை செல்வங்கள் வேண்டும் என்கின்ற போது எங்களுக்கு கொடையாக வழங்குவாயாக என்று தான் கேட்டாங்க. இறைவனே எங்களுக்கு குழந்தை தருவாயாக அப்படி கேட்காம, ரப்பி ஹபிலி மின சாலிஹீன், இறைவனே சாலிகான குழந்தை எனக்கு கொடையாக வழங்குவாயாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அதே போல ஜிக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரப்பி ஹபிலி மில்லதுங்க துர்ரியத்தன் தொய்யபா, இறைவனே தூய்மையான குழந்தையை எனக்கு நீ கொடையாக வழங்குவாயாக என்று தான் கேட்டாங்க. இறைவன் குர்ஆனிலே இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மேலும் குழந்தைகள் வேண்டும் என்று இறைவனிடம் கேட்கின்ற போது வெறுமனே குழந்தைகளை தருவாயாக என்று கேட்காமல், நல்ல குழந்தையை தா, சாலிகான குழந்தையை தா என்றுதான் கேட்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் இதன் மூலம் நாம் புரிகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை தருவாயாக என்று கேட்காமல் சாலிகான குழந்தையை தா என்றுதான் கேட்கிறார்கள். அதே போன்றுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், காரணம் உண்மையான செல்வம் என்றால் சாலிகான குழந்தை கிடைத்தால்தான். அதே குழந்தை வேறு விதமாக மாறிவிட்டால் அது செல்வமாக இல்லாமல் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாகவும் விபரீதம் தரக்கூடியதாக மாறிவிடும் என்பதை கூட நம்ம நிதர்சனமாக பலருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இறைவன் இந்த குழந்தை செல்வத்தை வழங்குவது பற்றி குர்ஆனிலே சொல்கின்ற போது, யஹபு லிமை யஷாவு என்பவன் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை தருகிறான். யஹபு லிமை யஷாவு துகூர், நாடியவர்களுக்கு இறைவன் ஆண் குழந்தையை தருகிறான். வயுசவ்விஜுஹும் துக்குரானும் வயினாசா, மேலும் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான், பெண் குழந்தையும் கொடுக்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தான் நாடியவர்களை இறைவன் மலடுகளாகவும் ஆக்கிவிடுகிறான். இங்க பாருங்க, இறைவன் முதலாவதாக சொன்னது தான் நாடிய அதுக்கு அடுத்து சொல்கிறான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை. இங்கு பெண் குழந்தை ஆண் குழந்தை என்று வருகின்ற போது இறைவன் முதல் முதலாக சொன்னது பெண் குழந்தையை தான். அதனால நம்மிலே யாருக்கெல்லாம் முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறதோ அவங்க சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எந்த குழந்தை முதலாவதா சொன்னானோ அந்த குழந்தை எனக்கு முதலாவதா தந்திருக்கிறான் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். சரி, யாருக்காவது முதல் குழந்தை ஆண் குழந்தையா பிறந்து வச்சுக்கிறாங்களேன், அவங்களும் இன்னொரு வகையில் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த முதல் குழந்தை ஆண் குழந்தை தானே என்று அவர்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏழு குழந்தைகள், அதில் மூன்று குழந்தைகள் ஆண் குழந்தைகள், நான்கு குழந்தைகள் பெண் குழந்தைகள். முதன் முதலாக பிறந்தது காசிம் என்பவர் தான், ஆண் குழந்தை தான். அதனால் முதன் முதலாக ஆண் குழந்தையை பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முதல் குழந்தை ஆண் குழந்தை தானே என்று அவர்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். அடுத்து பாருங்க, இறைவன் இதையெல்லாம் சொன்னான் அல்லவா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தை, நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை, இன்னும் நாடியவர்களுக்கு இரண்டையும் சேர்த்து கொடுப்பதாக இறைவன் சொல்லி காட்டினான் அல்லவா. இதை நீங்க நபிமார்களுடைய வாழ்க்கையில கூட பார்க்கலாம். இன்னும் சிலரை மலடுகளாகவும் ஆக்கி விடுவோம், அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டோம் என்றும் சொல்லி காட்டுகிறான் அல்லவா. இது எல்லாவற்றையும் நபிமார்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். உதாரணத்துக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கு பெண் குழந்தைகள் தான் இருந்தன, ஆண் குழந்தைகள் கிடையாது. அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் உண்டு, பெண் குழந்தைகள் கிடையாது. நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஆண் குழந்தைகளும் உண்டு, பெண் குழந்தைகளும் உண்டு. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள், குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் அவர்கள் வானுலகம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இறுதி நாள் நெருங்குகின்ற போது இந்த உலகத்திற்கு வருகை தருவார்கள், திருமண
திருமணம் முடிப்பார்கள், குழந்தைகளை மீண்டெடுப்பார்கள். இதுவரைக்கும் இல்லாவிட்டாலும் இனிமேல் நடக்கும். ஆனால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போ இறைவன் சொல்லு காட்டியது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் என்பது போலதான் நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா இப்படி ஆக்கியிருக்கிறான். அதற்கு அடுத்து இறைவன் இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இன்னஹு அலீமுல் கதீர், நிச்சயமாக இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான், வல்லமை உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று கூறித்தான் இந்த வசனத்தை இறைவன் முடிக்கிறான். ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்றால், இறைவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? யாருக்கு குழந்தை உண்டு, யாருக்கு குழந்தை இல்லை இறைவனுக்கு தெரியும். அதே போல குழந்தை உண்டு என்று வந்துவிட்டால் அது ஆண் குழந்தை மட்டும்தானா அல்லது பெண் குழந்தை மட்டும்தானா அல்லது இரண்டு குழந்தைகளும் தானா, ஆணும் பெண்ணும் ரெண்டும் சேர்த்தே கிடைக்குமா என்றெல்லாம் இறைவனுக்கு தெரியும். சரி, குழந்தைகள் உண்டு என்று வந்துவிட்டால் எத்தனை குழந்தைகள் என்பதும் இறைவனுக்கு தெரியும். அதனால் தான் இந்த வசனத்தினுடைய இறுதியிலே இன்னஹு அலீமுன், நிச்சயமாக இறைவன் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னான். அதுக்கு அடுத்து கதீருன் என்றான், இறைவன் தான் ஆற்றல் மிக்கவன், இந்த குழந்தைகளை கொடுக்கிறான் என்றால் அது இறைவனுடைய வல்லமையால் தான் நடக்கிறது. ஒரு மனிதனாக உருவாக்க முடியுமா? இறைவன் தந்த பொருள் இல்லாமல் யாராவது ஒரு பொருளை உருவாக்குற மாதிரி நானும் ஒரு குழந்தை உருவாக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அடிப்படை பொருளை இறைவன் தான் தர வேண்டும். அதை இப்போ நம்ம பார்க்குறோம். நவீன காலத்தில் இந்த குழந்தைகளை உருவாக்குவதற்காக சோதனை குழாய் குழந்தை என்றெல்லாம் வந்துவிட்டாலும் கூட அடிப்படை பொருள் என்பது இறைவன் தந்திருக்கிறது தான். என்னது? ஆணுடைய விந்தணு, அதுபோல பெண்ணுடைய சினை முட்டை, இதை மனிதனாக உருவாக்க முடியாது, இறைவன் தான் தர வேண்டும். ஆகவே தான் இறைவன் சொன்னான், கதீருன், வல்லமை மிக்கவன், ஆற்றல் மிக்கவன் நான் தான் குழந்தைகளை உருவாக்குவதற்கு என்று இறைவன் இங்கே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு விஷயத்தை இங்கே புரிந்து கொள்ளணுங்க, ஒரு குழந்தை பிறப்பதாக இருந்தால் ஆணும் பெண்ணும் வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. நடைமுறையிலே பார்த்தா ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் குழந்தை பிறக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் இப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்கின்ற கட்டாயம் இறைவனை பொறுத்த மட்டில் இல்லை. இறைவன் நினைத்தால் இதுக்கு மாற்றமாகவும் கூட ஒரு குழந்தை உருவாக்க முடியும். எப்படி? இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இறைவன் உண்டாக்கினான், ஒரு பெண் துணையோடு தான், ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணிடமிருந்து தான் உருவாக்கினான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இதை ஈன்றெடுத்தார்கள் ஆண் துணை இல்லாமலேயே. இறைவன் நினைத்தால் இது முடியும். அதே போல பாருங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து தான் படைக்கப்பட்டார்கள். ஒரு ஆணிலிருந்து உண்டாக்கப்படுகிறார்கள் பெண் துணை இல்லாமல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு ஆணும் இல்லை பெண் இல்லை, மண்ணினால் படைக்கப்பட்டார்கள். இப்போ இறைவன் நினைத்தால் ஆண் பெண்ணிலிருந்து உருவாக்க முடியும் அல்லது இந்த இது இல்லாமலும் கூட, இந்த நியதி இல்லாமலும் கூட உருவாக்க முடியும். காரணம், இறைவன் கதீருன், வல்லமை மிக்கவன் என்று கூறி இந்த வசனத்தை இறைவன் முடிக்கிறான். அடுத்ததாக இந்த குழந்தையின் மீது எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. காரணம், இறைவன் குரானிலே சொல்லி காட்டுகிறான், அல்மாலு வல்பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த குழந்தை செல்வங்களும் பொருள் செல்வங்களும் இந்த உலகத்தின் அலங்கார பொருட்கள். எப்படி பொருளை எல்லோரும் விரும்புகிறார்களோ அப்படித்தான் இந்த குழந்தையும் விரும்புகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த பொருள் செல்வத்தை பெற்றவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் இல்லைன்னு வச்சுக்கிறங்களேன் என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? குழந்தை இல்லையே என்று நாளும் நாளும் அவர்கள் கவலையோடு தேய்ந்து போயிருக்கிறார்கள். ஏன்? எல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? இதையெல்லாம் அனுபவிக்க ஒரு குழந்தை நட்ட இல்லைங்க என்று தான் நினைக்கிறாங்க. எல்லா செல்வமும் இருக்கிறது, ஆனால் வீடு அமைதியாக இருக்கிறது. பங்களா போன்னு வீடை கட்டி வச்சிருக்கிறாங்க. எல்லா செல்வமும் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, பணம் இருக்கிறது, வீடு அமைதியாக இருக்கிறது, அந்த வீட்டிலே சந்தோஷம் இல்லை. ரெண்டு குழந்தைகள் இருந்தால் அந்த வீடு கலகலன்று இருக்கும், அப்பொழுதுதான் அந்த வீட்டிலே ஒரு சந்தோஷம். ஒரு தாய் பொருட்களை எல்லாம் அடுக்கி வச்சாங்க, அதுக்கு பிறகு அந்த வீட்டில் அந்த குழந்தை அது இப்போ களைச்சி விட்டுச்சு, உடனே தாய்க்கு கோவம் வந்துருச்சு, அந்த குழந்தையை திட்டுறாங்க, குழந்தையை அடிக்கிறாங்க. இந்த நேரத்திலே குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதி அந்த காட்சியை பார்த்தவுடன் என்ன தெரியும் நினைக்கிறாங்க? அடுக்கி வைத்த பொருளை களைத்து போடுவதற்கு எங்கள் வீட்டிலே குழந்தை இல்லையே என்று தானே நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இங்கே களைத்து போட்டதால் கோபம் கொள்கிறார்கள், களைத்து போடுவதற்கு குழந்தை இல்லையே என்று குழந்தை இல்லாதவர்கள் கவலைப்படுகிறார்கள். குழந்தை பாக்கியம் மிக முக்கியமான ஒன்று. இந்த திருமணம் நடந்துவிட்டால் கூட நீங்கள் பாருங்களேன், திருமணம் நடந்த உடனே சில மாதங்கள் தான் ஆகியிருக்கும், என்ன நல்ல செய்தி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில வருடங்கள் ஆயிட்டா குழந்தைகள் இருக்குதா அப்படி தான் கேட்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு எவ்வளோ பெரிய கவலை இருக்கும் பாருங்க. ஆனால் இங்கே குழந்தை இல்லையே என்கின்ற கவலையை விட மற்றவர்கள் கேட்கின்ற போது, குழந்தை இருக்கா என்று கேட்கின்ற போது அவர்கள் அடைகின்ற வேதனைக்கு பாருங்க, சொல்லி மாளாது. காரணம், அப்படிப்பட்ட உயர்ந்த செல்வம் தான் அந்த குழந்தை செல்வம். இதை அல்லாஹு தான் நாடியவர்கள் கொடுக்கிறான். நாடியவர்கள் கொடுப்பதில்லை, ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லாத
உள்ளவர்கள் அதனால கவலைப்படவே வேணாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களே, இங்க இத்தனை குழந்தை இருக்கே, நம்ம குழந்தை இல்லை, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் இங்க இல்லை என்றால் அதற்கு பகரமாக இறைவன் சொர்க்கத்திலே தரப்போகிறான் அல்லவா. உயர்ந்த படித்தரங்கள் அதற்கு அளவே கிடையாது. எந்த அளவுக்கு தெரியுமா, அல்லாஹு தஆலா குழந்தை இல்லாதவங்களுக்கு, அவங்க இந்த உலகத்தில் பொறுமையா இருந்தாங்கல்ல, நாலு பேர் குழந்தை வச்சுக்க சந்தோஷப்படும் போது குழந்தை இல்லையே என்கிற சூழ்நிலையில பொறுமையை கடைபிடித்தாங்கல்ல, அல்லாஹு தஆலா இதற்காக அவர்களுக்கு வழங்குகிற வெகுமதிகள், இதற்காக இறைவன் வழங்குகிற சன்மானங்கள், அதை பார்க்கும் பொழுது சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க, இந்த உலகத்தில் குழந்தைய பாக்கியம்லாம் இருந்துச்சுல, அவங்க நினைப்பாங்களாம் நமக்கும் குழந்தை இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளோ படித்தரம் கிடைக்குமே என்று அவங்க நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே இறைவன் சோதனைக்காகத்தான் கொடுக்கிறான். குழந்தைகளை கொடுக்கிறான் என்றால் சில பேருக்கு சோதனைக்காக கொடுக்கிறான், இன்னும் சில பேர் கொடுக்கவில்லை என்றால் அதுவும் சோதனை தான். சோதனையிலே நாம் வெற்றி பெற வேண்டும். கொடுத்து சோதிக்கிறான், எடுத்து சோதிக்கிறான் இறைவன், இரண்டு சோதனையும் வெற்றி பெற வேண்டும். அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை, அதிலே நாம் வெற்றி பெறுவோம். இதற்கு இறைவன் தருகிற வெகுமதியை சுவனத்திலே நாம் அடைகிறோம். அதே நேரத்திலே குழந்தை பாக்கியத்தை பெற்றவர்கள் இறைவனுடைய அமானித பொருட்களாக பெற்றிருக்கிறார்கள், இறைவனுடைய சன்மான பொருளாக பெற்றிருக்கிறார்கள். இறைவன் அந்த குழந்தைகள் விஷயத்தில் என்ன கட்டளையிட்டிருக்கிறானோ அதன் வழி நடக்க வேண்டும். இறைவன் உயர்ந்த நியமத்தாக அந்த குழந்தையை தந்திருக்கிறான் அல்லவா, அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி கடன் மறக்கக்கூடாது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்குண்டான தௌஃபீக்கை எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு வழங்கிருவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.